ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சினிமா கொட்டா. வாங்க நம்ம இன்னைக்கு நியூஸை பார்ப்போம். சுமார் 8 வருட தயாரிப்பில் இருந்து வரும் வெள்ளியன்று ரிலீஸ் ஆக இருக்கும் மகாமுனி பட ஷூட்டிங்கின் போது நடிகர் ஆர்யா 4 முறை அழுது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் என்று விழா மேடையில் அனைவரையும் புகழ்ந்து பேசினார் நடிகை ரோகிணி. ஞானவேல் ராஜாவின் ஸ்டூடியோ கிரீன் தயாரிப்பில் ஆர்யா, இந்துஜா, மஹிமா, ரோகிணி நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் மகாமுனி. இதற்கு முன் 2010 வெளிவந்த மௌனகுரு படத்தை இயக்கி சாந்தகுமாரின் இந்த 2வது படைப்பு வெளியாக 9 வருடங்கள் ஆகியிருக்கிறது. ஒரு வழியாக வரும் வெள்ளியன்று ரிலீஸ் ஆக உள்ள அப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, 2010 மௌனகுரு என்ற படம் வெளியானது. நான் அந்த படத்தை 3வது வாரத்தில் தான் பார்த்தேன். இதில் ஒரு விபத்து காட்சி இடம்பெறும். அதை கண்டு நான் பெரிதும் வியந்தேன். அதன் பின்பு நான் இயக்குனர் சாந்தகுமாரை சந்தித்தேன். இந்த மாதிரி ஒரு படத்தை எடுப்பதற்கான எண்ணம் எப்படி வந்தது என்று கேட்டேன். அவருடன் வேலை செய்ய விருப்பப்பட்டு இருவரும் இணைந்தோம். இந்த கதையை எழுதுவதற்கு அவருக்கு 8 வருடங்கள் ஆனது. ஆனால் அது மிகவும் அற்புதமாக வெளிவந்திருக்கிறது. நாங்கள் முதலில் வேலை செய்ய துவங்கிய போது அவருடைய மகன் 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார். இப்போது 12ஆம் வகுப்பு படிக்கிறார். இந்த படத்தின் மொத்த குழுவினரும் கடின உழைப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் என்றார். அடுத்து பேசிய நடிகை ரோகிணி, என்னை இந்த படத்தில் நடிக்க அழைத்த போது மிகவும் மகிழ்ந்தேன். இந்த படத்திற்கு ஒரு போட்டோ ஷூட் நடத்தினார்கள். அந்த போட்டோ ஷூட்டிற்கு 2 விதமான லுக்குகளை மேற்கொண்டார்கள். நான் இந்த படத்தில் தான் முதல் முறையாக ஆர்யாவுடன் நடித்திருக்கிறேன். அவர் மிகவும் சிறப்பான நடிகர். ஒரு காட்சியை 4 விதமான வித்தியாசமான கோணத்தில் படமாக்கினார்கள். அந்த காட்சியில் 4 முறையும் ஆர்யா கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய இந்த அர்ப்பணிப்பு தன்மையான நடிப்பு என்னை மிகவும் கவர்ந்தது. இயக்குனர் சாந்தகுமார் தான் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்து அத்தனையும் செய்தார். இப்படிப்பட்ட ஒரு இயக்குனரை புரிந்து கொண்டு தயாரிப்பாளர் கிடைத்தது அவரும் பெரிய பாக்கியம்தான் என்றார். இதே போல் இன்னொரு தகவல் மாசாக போய்கொண்டிருக்கிறது. அது என்ன வேணா பார்த்திடலாம். தல அஜித் நடிப்பில் பொங்கலுக்கு வெளிவந்த மெகா ஹீட்டான படம் விஸ்வாசம். இப்படம் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துள்ளது. அப்படத்தை வேட்டிக்கட்டு பாடலில் அலப்பறையான தலை என ஒரு லைன் வருமாம். ஆனால் அஜித் அந்த லைன் மாற்ற சொல்லிவிட்டாராம். எனக்கான எந்த லைனையும் சேர்க்காதீங்க, அந்த லைன் வேண்டாம் என கூறி மாற்ற வைத்து விட்டாராம். இதை டி இமான் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். அப்படி கண்டிப்பாக இந்த தலை என்ற வார்த்தை சேர்த்திருந்தால் திரையரங்குகளில் ரசிகர்கள் வேற லெவலில் அதிரவிட்டிருப்பார்கள் என்பது நிச்சயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினிமா கொட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.